வணக்கம். ஃபாஸ்ட் 7 செய்திகள். தஞ்சாவூர் பகுதியிலிருந்து கோவைக்கு குழந்தையின் உயிரை காப்பாற்ற 3 மணி நேரத்தில் வந்தடைந்த ஆம்புலன்ஸ். வாகன ஓட்டுநருக்கு குவியும் பாராட்டுகள். திருச்சி மாவட்டம் தஞ்சாவூர் நாஞ்சிக்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ஜீவா. இவரது மகன் ஆரூரன். இவர் பிறந்து 3 மாதங்களே ஆன நிலையில் குழந்தையின் இதயம் வீங்கியுள்ளதாக தஞ்சாவூரில் குழந்தையை பரிசோதனை செய்த ஆர்கே மருத்துவமனை மருத்துவர்கள் தெரிவித்ததை அடுத்து உடனடியாக அந்த குழந்தைக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் பரிந்துரை செய்தனர். இதனைத் தொடர்ந்து குழந்தையை கோவை குப்புசாமி நாயுடு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டது. குழந்தையின் நிலையை கருதி குழந்தையை உடனடியாக பல மாவட்டங்களை கடந்து கோவை குப்புசாமி நாயுடு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல போலீசாரின் உதவியும் நாடப்பட்டது. போலீசாரின் உதவியுடன் வாகனம் செல்லும் பாதைகளில் உள்ள சிக்னல்கள் நிறுத்தப்பட்டு வாகனங்கள் தனி பாதை அமைத்து கொடுக்க முடிவெடுக்கப்பட்டது. பல மாவட்ட போலீசார் இதில் ஒருங்கிணைந்து செயல்பட்டனர். மிகவும் சவாலான இந்த பயணத்தை தனது உயிரையும் பொருட்படுத்தாமல் மேற்கொள்ள ஆம்புலன்ஸ் டிரைவர் பார்த்தசாரதி முன்வந்தார். அனைத்து ஓட்டுநர் நல சங்கத்தினரும் தங்கள் ஒத்துழைப்பை கொடுக்க முன்வந்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த ஆம்புலன்ஸ் பயணிக்கும் அனைத்து சாலைகளையும் தற்காலிகமாக மாற்றியமைக்க திருச்சி மாவட்ட காவல்துறை, கரூர் மாவட்ட காவல்துறை, திருப்பூர் காவல்துறை, கோவை காவல்துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்து இந்த வாகனம் கடக்கும் அனைத்து சாலைகளில் உள்ள சிக்னல்கள் நிறுத்தி இந்த வாகனத்தை விரைவில் செல்ல வழிவகுத்தனர். இதனைத் தொடர்ந்து தஞ்சாவூர் ஆர்கே மருத்துவமனையிலிருந்து அதிகாலை 5:35 குழந்தையுடன் ஆம்புலன்ஸ் புறப்பட்டது. மலை, சாரல், பனி மூட்டம் என சவால்களை கடந்து சுமார் 3 மணி நேரத்தில் சரியாக காலை 8:20 கோவை குப்புசாமி நாயுடு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவுக்கு குழந்தையை கொண்டு வந்து சேர்த்தார் ஆம்புலன்ஸ் டிரைவர் பார்த்தசாரதி. குழந்தை தற்போது அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு அறுவை சிகிச்சைக்கான ஏற்பாடுகள் வேகமாக நடந்து வருகிறது. சுமார் 285 கிலோமீட்டர் தூரத்தை தன் உயிரை துச்சமென மதித்து குழந்தை உயிரை காப்பாற்ற 3 மணி நேரத்தில் கடந்து வந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. ஃபாஸ்ட் 7 செய்திகளுக்காக கோவையிலிருந்து செய்தியாளர் மணி.